கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வீடியோவிலே கிரிக்கெட் அரங்கிலே நடந்த இரண்டு சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலுமாக இந்த இரண்டு சுவாரஸ்ய சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. இந்த இரண்டு சுவாரஸ்ய சம்பவங்களையும் பார்க்கும்போது ஒரு போட்டி ஒரு ஓட்டத்தினால் மாறிப்போக மற்றொரு போட்டி இரண்டு பந்துகளில் மாறிப்போயிருக்கிறது. என்ன இது குழப்பம் என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். இந்த குழப்பத்தை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இன்னும் பட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். இதன் ஊடாக தொடர்ச்சியான எங்களது கிரிக்கெட் விடயங்களை கிரிக்கெட் தகவல்களை நீங்களும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது முதலாவதாக ஒரு ஓட்டத்தினால் மாறிப்போன போட்டி பற்றி பார்க்கின்ற போது நியூசிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது இங்கிலாந்து அணி. இரண்டு டெஸ்ட் ஆட்டங்களில் தான் விளையாடுகிறது இந்த இங்கிலாந்து அணி. முதலாவது டெஸ்ட் போட்டியானது இங்கிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி எப்படி எனும் நியூசிலாந்து அணி தங்களது சொந்த மணியிலே இந்த வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கிலே விளையாடியிருந்தார்கள். இருந்தாலும் இந்த போட்டியும் இங்கிலாந்து அணிக்கு தான் சாதகமாக இருந்தது. அந்த அடிப்படையில் முதலாவதாக தோற்படுத்தாடிய இந்த இங்கிலாந்து அணி முதலாவது இன்னிங்ஸிலே நியூசிலாந்து அணியை நோக்கி 435 ஓட்டங்களை அடித்து தாக்கியிருந்தது. 435 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் இங்கிலாந்து அணி தங்களுக்கு போதுமான ஓட்டம் கிடைக்கப்பட்டதாக உணர்ந்து டிக்ளேர் செய்து கொண்டது. இந்த அடிப்படையில் முதலாவது இன்னிங்ஸை தொடர்ந்த நியூசிலாந்து அணிக்கு அடிமேல் அடியாக இருந்தது. நியூசிலாந்து அணியின் அத்தனை விக்கெட்டுகளும் இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கத்தினால் வீழ்த்தப்பட்டன. வெறும் 209 ஓட்டங்களுக்குள் நியூசிலாந்து அணியின் முதலாவது இன்னிங்ஸ் முடிவுக்கு கொண்டு வரப்பட இரண்டாவது இன்னிங்ஸை மீண்டும் தொடர்ந்தது நியூசிலாந்து அணி. இந்த அடிப்படையில் முதலாவது இன்னிங்ஸை வைத்து பார்க்கின்ற போது நியூசிலாந்து அணியின் தோல்வி கிட்டத்தட்ட உறுதியாகத்தான் இருந்தது. இந்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையிலே தொடர்ந்திருந்தது நியூசிலாந்து அணி. நியூசிலாந்து அணி மிகச்சிறப்பான முறையிலே இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடியிருந்தது. ஒரு இன்னிங்ஸ் தோல்வியேனும் தவிர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் ஆடிய நியூசிலாந்து அணியின் ஆட்டம் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் என்று ஒருபோதும் கேன் வில்லியம்சன் என்கோ நினைத்திருக்க மாட்டார்கள். காரணம், நியூசிலாந்து அணியின் துடுப்பாட்டம் மிகச்சிறப்பாக இருந்தது. வில்லியம்சன் 132 ஓட்டங்கள், டாம் பிளெண்டல் 90 ஓட்டங்கள் என்று அடித்து தாக்க 483 ஓட்டங்களை 10 விக்கெட் இழப்பிற்கு பெற்றுக்கொண்டது நியூசிலாந்து அணி. இந்த அடிப்படையில் 258 என்கின்ற இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து அணி மிக இலகுவாக வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. காரணம், இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்டம் இந்த பிரெண்டன் மெக்கலமின் வருகையின் பின் பெருமாற்றத்திற்குள்ளாகி இருக்கிறது. காரணம், அதிரடி ஓட்டங்களை குவிக்கின்ற பாணியில் டெஸ்ட் போட்டியின் போக்கியை அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கிலாந்து அணி மிகச்சிறப்பாக தொடுபடுத்தாடியிருந்தது. இருந்தும் நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கத்தினால் விக்கெட்டுகள் மலமளவென்று விழத் தொடங்கின. இங்கிலாந்து அணி தலைவர் பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஜோ ரூட்டின் சிறப்பான இணைப்பாட்டத்தினூடாக சிறப்பானதொரு இணைப்பாட்டத்தை கட்டியளிப்பிருந்தது. இந்த நிலையில் மிகச்சிறப்பாக பந்து வீசிய நெயில் ஓக்னர் நியூசிலாந்து அணியின் விக்கெட்டுகளை ஒவ்வொன்றாக வீழ்த்த தொடங்கியிருந்தார். முதலாவதாக பென் ஸ்டோக்ஸை ஆட்டம் இழக்கச் செய்த இவர் அடுத்ததாக ஜோ ரூட்டையும் ஆட்டம் இழக்கச் செய்தார். இங்கிலாந்து அணியின் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனான அதிரடி காட்ட நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சாளர்கள் மீண்டும் மீண்டும் மிரட்டத் தொடங்கியிருந்தார்கள். ஒரு கட்டத்திலே ஒரு ஓட்டங்களை அடித்தால் வெற்றி என்ற நிலையில் இறுதி விக்கெட்டில் துடுப்படுத்தாடியிருந்தது இங்கிலாந்து அணி. இறுதி நேரத்திலே நெயில் ஓக்னர் வீசிய பந்தில் ஜேம்ஸ் அண்டர்சன் காப்பாளரிடம் பிடிக்கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். இந்த நிலையில் ஒரு ஓட்டத்தினால் நியூசிலாந்து அணி இந்த தொடரை சமநிலை செய்திருக்கிறது, இந்த போட்டியை வென்றிருக்கிறது. இந்த அடிப்படையில் நியூசிலாந்து அணி ஒரு ஓட்டத்தில் தங்களுடைய போட்டியின் போக்கியை மாற்றியிருப்பதும் சுவாரஸ்யத்திற்குரிய ஒரு விடயமாக இன்றைய தினத்திலே மாறியிருக்கிறது. இதே போன்று கிரிக்கெட் அரங்கிலே மிக மோசமான சாதனை ஒன்றை பெற்றிருக்கிறது ஐசில் ஆஃப் மேன் என்கின்ற அணி. இந்த அணி ஸ்பெயினிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 6 T20 ஆட்டங்களிலே விளையாடியிருந்தது. 6வது T20 ஆட்டம் 26 பிப்ரவரியில் இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டியிலே முதலாவதாக துடுப்பெடுத்தாடியிருந்தது ஐசில் ஆஃப் மேன் அணி. 8.4 ஓவர்களில் 10 ஓட்டங்களுக்கு 10 விக்கெட்டுகளையும் இழந்தது இந்த அணி. என்னது 10 ஓட்டங்களுக்கு 10 விக்கெட்டா என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். அதேதான், 10 ஓட்டங்களிலே இந்த இன்னிங்ஸ் நிறைவுக்கு வர 11 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி இலக்கு என்கின்ற நிலையில் துடுப்படுத்தாடியிருந்தது ஸ்பெயின் அணி. ஸ்பெயின் அணிக்கு வீசப்பட்ட முதலாவது பந்து நோவோலாக அறிவிக்கப்பட அதன் பின்னராக வந்த இரண்டு பந்துகளிலும் சிக்சர்கள் விளாச இரண்டு பந்துகளை மாத்திரமே எதிர்கொண்டு 13 ஓட்டங்களை பெற்ற ஸ்பெயின் அணி 118 பந்துகள் மீதம் இருக்க வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொண்டது. இந்த அடிப்படையில் மிக குறைந்த பந்துகளில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற மிக மோசமான சாதனை ஒன்றை பதிவு செய்திருக்கிறது இந்த ஐசில் ஆஃப் மேன் என்கின்ற அணி. இந்த அணியை பொறுத்த மட்டில் இரண்டு பந்துகளிலே இந்த அணியின் தோல்வி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஒரு ஓட்டம் ஒரு அணியின் வெற்றியினை மாற்றியிருக்கிறது. இங்கு இரண்டு பந்துகள் ஒரு அணியின் வெற்றியினை மாற்றியிருக்கின்றன. இந்த அடிப்படையில் இந்த இரண்டு சுவாரஸ்யமான கிரிக்கெட் சம்பவங்களும் இந்த நாட்களில் கிரிக்கெட் அரங்கில் நிறைவேறி இருக்கின்றன. இந்த இரண்டு கிரிக்கெட் சம்பவங்கள் பற்றிய உங்களது கருத்து, இந்த இரண்டு சம்பவங்களில் மிகுந்த சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திய சம்பவம் இது, இது பற்றிய உங்களது கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்வதுடன் நீங்கள் இன்னும் பட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.